நாங்கள் வெளியேறினோம். அன்று என் அபிமான ஸ்திரீயாக இருக்கும்படி வேண்டினேன். மறுத்தாள். இன்று அதே ஸ்தானத்துக்கு அவள் தயாரானாள். ஆனால் நான் அவளோ நாடறிந்த நாடகக்காரி. நீயே சொல் சேகர், இந்த நிலையில் நான் அவளை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீங்கள் சொர்ணத்தை சந்திக்காமலே இருந்திருந்தால் இந்த வம்பு வந்திருக்காது. நல்ல நிலைமையில் இருந்தவளை நடுவீதிக்கு கொண்டு வந்து விட்டீர்கள். ஆம், இதையே அவளும் கேட்டாள். என்ன பதில் சொல்வேன்? குளறினேன், கோபித்தேன். அவள், ஐயோ, மறுபடியும் என்னை கைவிடாதீர்கள். வேறு கதி இல்லை எனக்கு. காப்பாற்றுங்கள், கருணை காட்டுங்கள். என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய்? உன்னை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உலகம் என்னை என்ன சொல்லும்? ஊரறிந்த உன்னை என் மாளிகையில் வைத்துக் கொண்டாள். மாளிகை வேண்டாம், மாட்டுக்குட்டையை போதும். பட்டு பீதாம்பரம் வேண்டாம், கட்ட துணி இருந்தால் போதும். ஆபரணங்கள் வேண்டாம், அன்பு காட்டினால் போதும். இல்லை, முடியாது சொர்ணம், முடியாது. ஏய் தில்ரா, நானும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அநியாயமா ஒரு பெண்ணை கெடுத்துட்டு இப்படி நடுத்தரவு விட்டுட்டு போறியே, இது நியாயமா? நீ யாரோடா கேட்பதற்கு? நானா? மனுஷன், உன்னை போல மிருகம் இல்ல. போடா நாய. உட்கார்ந்து சாப்பிடற கூட்டம் இல்லையா, உழைச்சு போடுற வர்க்கம். தெரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க. ஏழை எளியவங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம் நினைச்சுக்கிட்டியா? இந்த பொண்ணுக்கு என்ன வயசு சொல்ற? அப்பா, 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 நான் கல்யாணம் ஆனவன். கல்யாணம் ஆயிடுச்சா? அப்ப ஏன்டா கண்ட கண்ட பெண்ணுங்க மேல கண்ணு விழுது? வேண்டாய்யா, வேண்டாய்யா, அவர் ஜமீன்தார். இரம்மா, ஜமீன்தார்னா மனுஷ ஜாதி தானே? பொறப்பா, பொறு. சொர்ணம், உனக்கு தேவையான பணம் கொடுக்கிறேன், நீ எப்படியாவது பிழைத்துப்போ. பணம்? இன்னும் என்னம்மா குறை? பணம் தருதாமல பணம், இந்த பணம். அதை தவிர வேற என்ன இருக்குது இவங்கிட்ட கொடுக்கறதுக்கு? இறக்கம் இல்லையா உமக்கு? எப்படிமா இருக்கும்? அதுதான் நிறைய பணம் இருக்குங்கிறானே. இரும்பு பெட்டிக்கும் இருதயத்துக்கும் ஈஸ்வரன் சம்பந்தம் வைக்கிறது இல்லம்மா. சரி சரி, வாங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பேசுவோம். முடியாதப்பா, நடக்க முடியல. ஏன்? ஐயாவை தூக்கிக்கிட்டு போன போல் இருக்கு. ஏழைங்க முதுகு மேல ஏறி சவாரி செய்து செய்து பழக்கமா போச்சு இல்ல, பரம்பரை குணம் போகுமா? ஆனா இப்ப இருக்கிற குதிரைங்கள்லாம் கொஞ்சம் எடக்கு பண்ணிட்டு தான் இருக்கு. நட ஐயா. கடுமையான ஜுரம், குடிசையில் இருந்தேன். சொர்ணம் தான் பணிபடை செய்து வந்தாள். எவ்வளவு தங்கமான குணம்! என் மனம் இரும்பா இருந்தது. அப்போதும் குடும்ப பெருமையைத்தான் மேலென்று மதித்தேன். கொலைகாரனுமானேன். நான் படுக்கையில் இருந்த போது தலை போற ரகசியம் என்னம்மா அது? உங்க எஜமா வீட்டுல பாடினாளே. ஆமா, அவ யார் தெரியுமா? சொன்னாங்களே, பவுனா பாயா. எங்க எஜமா இருக்கே, அது ஒரு பைத்தியம். சினிமாக்கார பொம்பளைங்க என்ன உசுறு! பைத்தியம் யாருக்கு? உனக்கும் எனக்கும். கூட வந்திருக்கானே அவன், ஜமீன்தாரன் ஜெகவீரனா? ஆமா, அவ சினிமா காரியம் இல்ல, பவுனா பாயும் இல்ல, பவானி. பவானியா? அது யாரம்மா? தேவருடைய சம்சாரம், ஜெகவீரன் தங்கச்சி. அடப்பாவி, தங்கச்சியா தாசி வேஷம் போட்டு கூட்டியாந்திருக்கான்? எங்க எஜமான்கிட்ட கடனை பரிசல் செய்யறதுக்கு இல்ல, சினிமாக்கார பொம்பளை பவுனா பாய கூட்டியாந்திருக்கிறதா சொல்லிக்கிட்டாங்க. பெரிய இடத்துல பார்க்க போனா பெரிய பெரிய அளவா இருக்குது வேஷமும் மோசமும். தேவர் பெண்டாட்டி பவானியா இவ? சேகர், இதை கேட்டதும் என் நிலை எப்படி இருந்திருக்கும்? மனதிலே ஒரு எரிமலை வெடித்தது. நோய் தெரியவில்லை, ஓட்டமும் நடையுமாக சென்றேன். ஒரே வெறி, ஆத்திரம். செண்டாளி சாகசக்காரி! ஐயோ,
கொலைகார, சொந்த மனைவியை கொன்ற பாதகர், கொண்டேன் சோரம் போனவளை கொண்டேன், உன் ஈழத்தனத்து குழந்தையாயிருந்தவளை கொண்டேன். மூட்டாளி, அவள் உத்தமி, குற்றவாளி நான். இங்குள்ள பணப்பேயிடம் கடன் பெற்றிருந்தேன், அது தீர்க்க வழியில்லை. கடன் பத்திரத்தை கைப்பற்றுவதற்காக இவளை காட்டி இந்த கவர நாடகம் ஆடினேன். பவானி, பரிசுத்தமானவள், நிரபராதி. நிரபராதி, பரிசுத்தமானவள். பவானி, பவானி, நீங்கள் ஊரில் இல்லை. ஜெகவீரன் வந்தான். இந்த சீமானிடம் நீங்கள் அகப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், நான் உடனே வந்தால்தான் உங்களை உயிரோடு பார்க்க முடியும் என்றும் சொன்னான். வந்தே பாட வேண்டும் என்றான். பதறினே அம்மா, நீங்கள் உயிர் பிழைக்க இதுதான் வழி என்றான். பாடினே நான் வேறொரு பாவத்தையும் அறியே. பவானி, என்னை நம்புங்கள். சுஜிலா கண்ணு, பவானி, இனி நம் கண்மணி சுஜிலாவுக்கு தாயும் தகப்பனும் நீங்கள்தான். பவானி, 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 துரோகி, கொலைபாதகம். படம் எடுத்திருக்கிறேன் பார் கருணாகரா, படம். படம்? இதை உலகுக்கு காட்டி உன்னை என்ன பாடுபடுத்துகிறேன் பார். ஜாவீரா, ஜாவீரா, அந்த படத்தை வைத்துக் கொண்டு எடுத்ததற்கெல்லாம் படம், படம் என்று படம் எடுத்தாடும் நாகத்தை போல் என்னை ஆட்டி வருகிறான். இப்போது சுஷீலாவையே பலி கேட்கிறான். இந்த விஷயமெல்லாம் சுஷீலாவுக்கு தெரியாது. பவானி மாரடைப்பால் இறந்து விட்டதாக சொன்னோம். சுஷீலா இன்னமும் அப்படித்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறாள். உலகமும் அதையே நம்புகிறது. அவளுக்கென்ன அழகிய முகம், அவளுக்கென்ன